ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கை 5 அக்டோபர் 2021. தபஸ்வி கி தபஸ்யா சிர்ஃப் பேட்னே கே சமய நஹி. தபஸ்யா அர்த்தாத் லகன், சல்தே ஃபிர்தே போஜன் கர்த்தே பி லகன் லகி ரஹே. ஒரு தபஸ்வியினுடைய தபஸ்யா என்பது வெறும் உட்கார்ந்திருக்கும் நேரம் மட்டும் இல்லை. தபஸ்யா என்றாலே தீவிரமான ஈடுபாடு ஆகும். அதாவது எங்கே போனாலும் வந்தாலும் சாப்பிட்டாலும் எப்பொழுதுமே அந்த தீவிரமான ஈடுபாடு என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஏக்கு கி யாதுமே ஏக்கு கே சாத்துமே போஜன் ஸ்வீகார் கர்னா எஹ பி தபஸ்யா ஹுயி. ஒருவருடைய நினைவிலே ஒருவருடன் கூடவே உணவை உட்கொள்வது கூட தபஸ்யா ஆகும். பாபா என்ன சொல்றாரு, தபஸ்யா அவனுடைய ரொம்ப எளிமையான ஒரு அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிறாரு. வெறும் உட்கார்ந்து உட்கார்ந்து யோகா பண்ணும் பொழுது மட்டும் ஒரு தபஸ்விய தபஸ்வின்னு சொல்றதில்ல, எப்பவுமே அவர் வந்து தபஸ்வி தான். அதாவது அந்த இறை நினைவோட காரியங்கள் செய்யறதுங்கிறது அவர்களுக்கு இயல்பான ஒன்றாக ஆகிறது. அப்ப நம்ம கூட என்ன பண்ணணும்ன்றார் பாபா, எங்க போனாலும் வந்தாலும் சரி சாப்பிட்டாலும் சரி எந்த ஒரு காரியம் பண்ணாலும் நமக்கு பேக்ரவுண்ட்ல பாபாவினுடைய நினைவுன்றது இருந்துகிட்டே இருக்கணும். அது கூட சாதாரண நினைவு இல்லை, பாபா லகன் அப்படின்ற வார்த்தைய சொல்றார். அதாவது தீவிரமான ஒரு அன்பினுடைய ஈடுபாடு, சாதாரண அன்பு கிடையாது, அது மேலோட்டமான அன்பு கிடையாது, ஆழமான தீவிரமான ஒரு ஈடுபாடு கலந்த அந்த அன்பு, அதுதான் தபஸ்யா. அப்ப எப்படி வந்து சாக்கார முரளியில பாபா ஒரு காதலன் காதலியினுடைய உதாரணத்தை நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாரோ, ஏன்னா அது ரொம்ப எளிமையான உதாரணம், அதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியா இதை நம்ம புரிஞ்சுக்க போறோம். எப்படி ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பாபா பல முறை நமக்கு முரளியில சொல்றார். அதே மாதிரி தான் நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்ப எந்த வேலை பண்ணாலும் சரி அவருக்கு அந்த பெண் நினைவுக்கு வராங்க, அந்த பெண்ணுக்கு அந்த காதலர் அல்லது அன்பர் நினைவுக்கு வரார். அந்த அளவுக்கு சிவபாபாவனுடைய நினைவு நமக்குள்ள இயல்பானதாகவும் ரொம்ப இனிமையானதாகவும், அதை ஏதோ வற்புறுத்தி வலுக்கட்டாயம் பண்ணி யாரும் அந்த நினைவை திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப லகுவானதா இருக்கும், இனிமையானதாக இருக்கும். அது நினைக்க நினைக்க ஒரு இனிமையை தரக்கூடிய சுவையான ஒரு நிலை, அதுதான் தபஸ்யா அப்படின்றத. நாம வந்து பாபாவோட ஏதாவது ஒரு சம்பந்தத்தை நினைச்சு, அல்லது அப்பாங்கிற சம்பந்தத்துல நாம பாபாவை நினைச்சாலும் சரி, அந்த இனிமை நிறைஞ்ச அன்பு வந்து அங்க இருக்கணும். அது இருந்தாலே போதும், எந்த வேலை பண்ணாலும் நாம தனியா பண்ண மாட்டோம். சாப்பிட்டாலும் முழுமையா என்னோட நினைவிலேயே அந்த சாப்பாட்டை நீங்க உட்கொள்ளுங்க, அது கூட ஒரு தபஸ்யா தானே அப்படின்னு சொல்றார். ஸோ நாம இன்னைக்கு முழு நாள், இன்னைக்கு மட்டும் இல்லை இந்த வாரம் முழுக்க கூட இதை நம்ம கொஞ்சம் பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம். சாப்பிடும் பொழுது நம்ம தேவையில்லாம ஏதாவது பேச்சுவார்த்தையை நாமளே உருவாக்குறோமா? யாராவது பேசினா கூட சாப்பிட்டுட்டு பேசுறேன்னு நம்ம சொல்லலாம். எந்த அளவுக்கு பாபாவுடைய நினைவை நம்ம தக்க வைக்க முடியறதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.